ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் எடையை மலமலன்னு குறைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 விதமான பொருள் சேர்த்துருக்கேன். அந்த பொருளில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்லிச்செடி. உங்களுக்கே தெரியும் இதில் நான் மல்லிச்செடி சேர்த்துருக்கேன்னு. இதில் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காயும் சேர்த்துருக்கேன். அந்த காய் என்ன அப்படின்னு தெரியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் அதில் நான் என்ன காய் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். அதை நீங்கள் பார்த்து உங்கள் உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் எடுத்திருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட உடல் எடையை நல்லா எப்படி மலமலன்னு குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொடி ஃபார்மில் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த பொடி ஃபார்மில் எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பொடி ஃபார்மில் நீங்கள் கிடச்சினா பொடி ஃபார்மில் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரிஜினலாக கிடச்சாலும் எடுத்துக்கலாம். அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பாகற்காய் பொடி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரிஜினல் பாவக்காய் கிடச்சா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து பாகற்காயை வந்து பொடி ஃபார்மில் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காயில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம தொடர்ந்து 3 நாள் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா, பாவக்காயை ஜூஸ் அடித்து குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுலேருந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், பசியை தூண்டுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த பாவக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதைத்தான் நான் வந்து பொடி ஃபார்மில் எடுத்திருக்கேன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பாவக்காயை வந்து நல்லா நம்ம கட் பண்ணி வெந்நீரில் கலந்து நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு அதை சாப்பிட்டு வந்தோம்னா உடல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை, அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த பாவக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடம்பில் அந்த நீரழிவு நோய், நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாத்தையுமே தூண்டி நம்மளோட உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பாவக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீரழிவு நோய், நோய் எதிர்ப்பு சக்தி, இரத்தத்தை சுத்திகரிக்கிறது, உடல் எடையை குறைக்கிறது அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இந்த பாவக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாவக்காய் தான் இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ்க்காக எடுத்திருக்கோம். இன்னும் இந்த பாவக்காயில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த பாகக்காயோட அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கசப்பான பொருள் அப்படிங்கிறது தான் இதோட பொருள், அந்த இதோட அர்த்தமே. ஏன்னா இது வந்து நம்ம உங்களுக்கே தெரியும், பாவக்காய் வந்து எப்பயுமே ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். அதனால தான் இது வந்து கசப்பான பொருள்னே சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, பி, சி அப்படிங்கிற எக்கச்சக்கமான சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், மக்னீசியம் அப்படிங்கிற நிறையா விதமான சத்து வந்து இந்த பாவக்காயில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறனால தான் இது வந்து நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா சளித்தொல்லை நீங்கிறதுக்கும் இந்த பாவக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுவாச கோளாறு, இந்த பாவக்காயை நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அதை நம்ம ஆவி பிடிச்சிட்டு வந்தாலே அந்த சுவாச கோளாறு பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்லா நம்மளை சுவாசிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இந்த பாவக்காயை சாறை வந்து நம்ம தினமும் ஒரு டம்ளர் வந்து நல்லா குடிச்சிட்டு வந்தோம்னாலே அந்த கல்லீரல் பிரச்சனை எல்லாமே சரியாகி நம்மளோட அந்த கல்லீரல் பிரச்சனை சம்மந்த எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த பாவக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி, முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பருக்கள் எல்லாத்துக்குமே இந்த பாவக்காய் ரொம்பவே நல்லது. பருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சாறை எடுத்து நம்ம எலுமிச்சம்பழத்து கூட நம்ம தடவிட்டு வந்தோம்னாலே அந்த பருக்கள் எல்லாமே மறைஞ்சி நம்ம முகத்தை நல்லா பொலிவாக மாற்றுறக்கு இந்த பாவக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நீரழிவு நோய், அந்த மணிக்கு எல்லா பிரச்சனைக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிறுநீரகம், சிறுநீரக பை, இதில் எல்லாத்துலேயுமே இந்த பாவக்காய் வந்து ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது. இந்த பிரச்சனை இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா தினமும் பாவக்காய் ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. அடுத்து பார்த்திங்கன்னா இதயத்துக்குமே பாவக்காய் நல்லது. அதனால தான் வாரத்துக்கு 2 தடவையாவது நம்ம பாவக்காய் சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம உடலில் எல்லா பிரச்சனையுமே தீர்க்கும். இன்னும் இது உடல் எடையை குறைக்கிறதுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா புற்றுநோய், நான் சொன்னேன்ல அந்த எடை குறைதல், இது எல்லாத்துக்குமே இந்த பாவக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாவக்காயை தான் நம்ம எடுத்துக்கோ. உங்களுக்கு ஒரிஜினல் பாவக்காய் கிடச்சா அதை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நம்ம பண்ண ரெமெடி மணிக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து பொடி ஃபார்மில் எடுத்திருக்கேன். இதுக்கடுத்து நான் செய்யக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு கட்டியான தயிர், வீட்டில் உர ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த தயிரை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிரில் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முகத்தை நல்லா பொலிவாக மாற்றுறக்கு, அந்த முகப்பரு, தயிர் நல்லா ஜில் நல்லா குளிர்ச்சியான பொருளையாக, முகப்பரு இருக்கிற இடத்துல, கருமை இருக்கிற இடத்துல நம்ம வெறும் தயிரையும் லெமனையும் நம்ம புளிஞ்சு தடவிட்டு வந்தாலே நம்ம அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா
நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கொத்தமல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கொத்தமல்லியையும் நம்மளோட உடல் எடையை இந்த பொருட்கள் கூட சேர்க்கும் போதில் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு இதுவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தமல்லியை நம்ம இலையை மட்டும் நம்ம நல்லா இப்போ ஊற்றி எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் நம்ம இப்போ இதோட அந்த இலைகள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம். இந்த மணிக்கு அந்த இலையை மட்டும் தான் எடுத்து போடணும்ல, இந்த மணிக்கு பிச்சு அடியில் இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மித்தது எல்லாத்தையுமே போட்டுக்குவோம். இப்போ வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நான் ஒரு பதத்துக்கு நான் அடிச்சுட்டு வந்து காட்டுறேன். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம இப்போ அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஒரு பதத்துக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை அப்படியே நம்ம இருக்கட்டும். இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் தயிர் இது கூட சேர்த்து இப்போ இதையும் நம்ம தயிரையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ அடித்து எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் அது தயிரையும் சேர்த்து நல்லா இந்த பாருங்கள் ஒரு பதத்துக்கு நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுலில் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸில், ஏன்னா நம்ம இதை குடிக்கிறதுக்கு தானே நம்ம ஜூஸ் போட்டுட்ருக்கோம். அதனால் நல்லா குடிக்கிற ஜூஸ் பக்கத்தில் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதை அப்படியே அந்த தயிர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி நம்ம குடிக்கக்கூடிய அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஹாட் வாட்டர் சேர்க்கறனால நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து நம்ம எடுக்க போகிறனால ஒரு நாலு மணியான வாட்டர் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் இந்த தண்ணியும் நம்ம இது கூட இது பண்ண போகிறோம். பாருங்கள் தண்ணியும் நல்லா இது கூட கிண்டி விட்டு இந்த பக்குவத்தில் இதையும் அப்படியே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியும் நம்ம சேர்த்து அந்த மல்லிச்செடி தயிர் இது எல்லாமே இது கூட ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாவக்காய் பொடி, அந்த பொடியும் நம்ம இது கூட இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பாவக்கானா ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பாவக்கானா ஒரு மூணு இதுக்கிட்ட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் ஒரு பாவக்காய் எடுத்தால் போதும். இப்போ நான் பொடி ஃபார்மில் எடுத்துருக்கனால கரெக்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், இதில் ஒரு டேபிள் ஸ்பூனே நல்லா நிறையா தான் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பாவக்காய் ஜூஸ் எடுத்து அந்த இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் கிண்டி விட கிண்டி விட தான் அது கூட நல்லா வந்து இது மிக்ஸ் ஆகும். அதனால் நம்ம நல்லா கிண்டி விட்டு ஒரு பக்குவத்தில் எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா இதை நல்லா கிண்டி விட்டு ஒரு பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் அந்த பாவக்காய் ஜூஸு அந்த கொத்தமல்லி தயிர் கூட நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கொத்தமல்லி கூட அந்த பாவக்காய் வந்து நல்லா அந்த பொடி வந்து நல்லா கலக்க ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் ஒரிஜினல் பாவக்காய் எடுத்தீங்கன்னா அந்த கொத்தமல்லியும் பாவக்காயும் சேர்த்து ஒரு கடிச்சிட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து நல்லா ஒரு பதத்துக்கு அடித்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு பதத்துக்கு எடுத்துகிட்டேன். இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள் நல்லா கிண்டி விட்டு நம்ம குடிக்கக்கூடிய பதத்துக்கு அந்த ஜூஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பதத்தில் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கலாம். குடிக்கக்கூடிய பதத்துக்கு வேணும் இல்லையா, அந்த பாவக்காய் வந்து கசக்கும். அதனால் நம்ம குடிக்கக்கூடிய பதத்துக்கு நல்லா டைலூட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் நல்லா இப்போ கிண்டி விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள் நம்ம குடிக்கக்கூடிய பதத்துக்கு அந்த ஜூஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஜூஸை நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்கள் உடல் எடை வந்து பாதியாகிற அளவுக்கு, இப்போ 70 கிலோ இருந்தீங்க அப்படின்னா அதில் பாதியாகிற அளவுக்கு உங்கள் உடல் எடை வந்து நல்லா மளமளன்னு குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நான் கிண்டி விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது இனிப்புக்காக நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டி தேனோ சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ தேன் சேர்க்க போகிறேன் இனிப்புக்காக. நீங்கள் நாட்டு சக்கரை தான், நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்தா போதும். ரொம்ப தேன் சேர்க்காதீங்க, இனிப்பு கூடிருமே அந்த கசப்பான இதுவும் நமக்கு தேவை. அதனால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டான இனிப்பு பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம இப்போ கிண்டி விடும் போதில் அந்த நமக்கு நல்ல ஒரு அருமையான ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரிங்க்கை நான் ஏற்கனவே சொன்ன மணிக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்கள் உடல் எடை வந்து நல்லா மளமளன்னு ஒரு பாதி அளவுக்கு குறையிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 50 கிலோ வரைக்கும் குறைக்கிறதுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.